விவிலி விளையாடி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் ஒரு இளம் சாதனையாளரை சந்திக்க வந்திருக்கின்றோம். யார் அந்த சாதனையாளர்? ஒரு 4 வயது சிறுவன். அந்த சிறுவன் நெகமம் ஊரை சேர்ந்தவன், பிரவீன் பீர்த்தி தம்பதிகளின் புதல்வன். 4 வயது சிறுவன் அப்படி என்ன சாதனை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு பாக்கலாமா? அவர் என்னென்ன செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷத்துல 10 திருக்குறள் சொல்றாங்க. மொத்தம் 82 திருக்குறள்களை பார்க்காம சொல்றாங்க. எப்படி கேட்டாலும் சொல்றாங்க, வரிசை பிரகாரம் இல்லாம. அது இல்லாம மாநிலங்கள், எத்தனை மாநிலங்கள், அது என்னென்ன மாவட்டங்கள், நகரங்கள், அதே போல பஞ்சபூதங்கள், திசைகள், அந்த மாதிரி வேதங்கள், அப்படி எல்லா விஷயத்தையும் அவர் சொல்றாரு. மொத்தம் 17 வகையான குறிப்புகளை அவர் வந்து மனப்பாடமா சொல்ற அளவுக்கு சாதனை செய்யறாரு. இத்தனையும் அவர் எத்தனை காலத்துல கத்துக்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, 3 மாசத்துல அவர் வந்து இதை மனனம் செய்து அதை சாதிச்சிருக்காரு. அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? ஒரு 4 வயது சிறியன். அதுதான் நம்ம வந்து அந்த சாதனையாளர் ரிஷ்வா அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். நம்ம முதல்ல ரிஷ்வாவுடைய அம்மா பிரீத்தி அவங்க கிட்ட பேசுவோம். ஒரு சாதனையாளராக மாட்டியிருக்கிற பிரீத்தி அவர்களை சந்திச்சு அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நாம அவங்க கிட்ட முதல்ல பேசலாம். வணக்கம் பிரீத்தி. விளையாடி சேனலுக்கு வணக்கம். வணக்கம்க்கா. இப்ப ரிஷ்வா 4 வயசு தான் ஆகுது. அவன் சரியான உச்சரிப்பு பேச வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்படி இருக்கும்போது நீங்க இத்தனை தகவல்களை அவனை பார்க்காம சொல்ல வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சியை மேற்கொண்டீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. ரிஷ்வாக்கு 2.5 வயசு இருக்கிறப்ப அவனுக்கு மெல்ல மெல்ல வார்த்தைகள் நல்லா சொல்லி கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசையில சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். அவன் ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் சின்ன சின்னதா திருக்குறள், 5 காப்பியங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி கொடுக்குறப்ப அவன் ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டே இருக்கிறப்ப எங்களுக்கே ஒரு ஆச்சரியம். இன்னும் எவனால் என்னென்ன முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலான்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு திருக்குறள், ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய சொல்றான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரிஷ்வா, அம்மா உங்களுக்கு திருக்குறள் சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சா, கஷ்டமா இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு அது சொல்லுங்க. முதல்ல அம்மா திருக்குறள் சொல்லி கொடுத்தப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் முதல். அப்புறம் டெய்லி டெய்லி சொல்லப்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் எது, அதை சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முறத்தே உலகு. ஒரு நிமிஷத்திலேயே நீங்க 10 திருக்குறள் சொல்வீங்கன்னு சொன்னாங்களே, அதை கொஞ்சம் சொல்லி காட்டுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முறத்தே உலகு, கற்றது சிறார் கற்றவை கற்றபை நிக்க அழுத்தத்தக மலர் இசையினால் மான்நடி சென்றால் நிலமிசை நிறுவாழ்வார் தானம் தவம் இருந்தும் தங்காயின் உலகம் பரவணங்கள் ஏனி நீண்டின்றி ரமையாத உலகின் யார் யாருக்கும் வாழ்ந்தமையாதோருக்கு அன்பும் அறந்து ஒரு தை இல்வாழ்க்கை பண்பும் பயன்வது குள்ளல் இனிது யானினிது என்ற தம் மக்கள் மலரை சொல் கேளாதா இந்த பதினும் பெருதிவாக்கும் தம்மலை நீ சான்றோ நினைக்கத்தாய் மனத்தந்தை காற்றும் உதவி இவர் தந்தை ஏனோற்றம் கொள்ளனும் சொல் செல்விருந்தோம்பி வருவிருந்து பத்து பண்ணால் விருந்தோம் போனது அவருக்கு அளவை தெரியாமல் பெருவு நல்வை நாடு இனிய சொல்லி. ரிஷ்வா, நீங்க ஸ்கூல் போயிட்டு வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சுவீங்க, அதுக்கப்புறமா விளையாடணும். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த சாதனை படிக்கிறதுக்காக புதிய புதிய தகவல்கள், திருக்குறள்கள், இந்த மாதிரி காப்பியங்கள் இதெல்லாம் நிறைய படிக்கிறீங்க இல்லையா, அந்த விஷயம் எல்லாம் எந்த நேரத்துல படிப்பீங்க, எப்படி படிப்பீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. டெய்லி ஈவினிங் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவேன். இன்னும் என்னென்ன கத்துக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்குது? நிறைய விஷயங்கள்ல புதுசு புதுசா எனக்கு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. நேர்களே, நாம இந்த ஆங்கில புத்தாண்டில் முதல் பதிவாக ரிஷ்வா அவர்களை சந்திச்சு நாம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 மாத கொரோனா காலத்துல, ஊரடங்கு காலத்துல ஒரு சின்ன பிள்ளைய எப்படி நம்ம பொழுதுபோக்க நல்ல விஷயங்களை தெரிய வச்சுக்கிறது, அந்த நல்ல விஷயங்களையும் ஒரு சாதனையாளராக உருமாற்ற அளவுக்கு எப்படி உருவாற்றுறது அப்படின்னு பிரீத்தி பிரவீன் தம்பதியில நம்ம பாராட்டி நாம அதை கத்துக்கணும். எப்படிலாம் பிள்ளைங்களை வந்து நல்ல விஷயங்கள் தெரிய வச்சு சாதனையாளராக உருமாற்றலாம் அப்படின்ட்டு. இதுல இன்னொன்னு இருக்குது, பெற்றோர்களை பிள்ளைகளும் சாதனையாளர்களாக மாட்டுவார்கள். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரிஷ்வாவுக்கு தெரிய வச்சதுனால அவங்களும் அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாம அந்த ஊரடங்கு காலம்ங்கிறது பலவிதமான நெருக்கடியை நமக்கு கொடுத்தாலும் பல சாதனையாளர்கள் இந்த காலத்துல உருவாகிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாம நேரம் இல்லை, நேரம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நாம நம்மளுக்காகவே நாம ஏற்படுத்திக் கொள்கின்ற தடைகள் தான். நாம நேரம் இருக்கு அப்படின்னு நினைச்சா எந்த நேரத்திலும் ஒரு சாதனையாளர், ஒவ்வொரு நொடியிலும் ஒரு சாதனையாளர் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நுவலி விளையாடி ஊடகத்தின் சார்பாக
அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். 2020 வரை நமது கையை விட்டு நழுவி கொண்டிருந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நமது கையில் எடுத்து கொடுத்து விட்டது 2021. அந்த புத்துணர்வுடனும் மகிழ்வுடனும் நாம் மிகவும் உற்சாகமாக கொண்டாடுவோம் இந்த பொங்கல் திருநாளை. நாம் மீண்டும் நமது பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் நாம் சிகரத்தில் கொண்டு ஏற்றி வைப்போம். நாம் மீண்டும் ஒரு நல்லதொரு சாதனையாளருடன் நல்லதொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.